தேவையற்ற உறவுகளிடம் நீ காட்டும் அன்பையும் உபசரிப்பையும் உன் அன்பிற்காக ஏங்கும் சில நல்ல உறவுகளிடம் காட்டு. அப்போதுதான் உன் வாழ்வு முழுமையடையும். உண்மையானவர்களோடு மரணம் வரை மகிழ்ச்சியாக வாழுங்கள். தவறான யாரோடும் சேர்ந்திருந்து தினம் தினம் மரணித்து வாழாதீர்கள். சில சந்தர்ப்பவாதிகளுக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்களே நரகமாக்கி விடாதீர்கள். ஒருவரை நம்ப வைத்து ஏமாற்றுவது அவ்வளவு பெரிய தவறு ஒன்றும் இல்லை என்று நினைக்காதீர்கள். கொலை செய்வதற்கு நிகரானது ஒருவருக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது. நம்பிக்கை துரோகம் எவ்வளவு வலி நிறைந்தது என்பதை நீங்கள் யாரையேனும் நம்பி ஏமாறும் போதுதான் உணரவே முடியும். வாழ்வில் ஒருபோதும் யாருக்கும் நம்பிக்கை துரோகம் மட்டும் செய்து விடாதீர்கள். பாவ புண்ணியத்திற்கு என்றும் எல்லையே இல்லை. அடுத்தவரை நோகடிக்கும் ஒரு சிறிய புன்னகை கூட மிகப்பெரிய பாவம்தான். ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது அவரை ஆறுதல் படுத்த நீங்கள் சொல்லும் சிறிய சொல்லும் மிகப்பெரிய புண்ணியம்தான். உன்னால் செய்ய முடியாத ஒன்றை மற்றவர்களிடத்தில் ஒருபோதும் எதிர்பார்க்காதே, அது வீண் முயற்சி. மற்றவர்களை நீ புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்திவிட்டு உன்னை யாரும் புரிந்து கொள்ளவில்லையே என்று வருந்துவதில் ஒரு பயனும் இல்லை. ஒரு பொருளை அல்லது ஓர் உறவை நீ தேடும் போது உனக்கு இருக்கும் கவனம் அதை அடைந்த பிறகும் உன்னிடம் இருந்துவிட்டால் நீ அடைந்த எது ஒன்றும் உன்னை விட்டு தொலைந்து விடாமல் இருக்கும். புரியாதவர்களுக்கு எதையும் புரிய வைக்க நினைப்பதை விட நம்மை பற்றி புரியாத விஷயங்கள் புரியாதவர்களுக்கு எப்போதும் புரியாமல் இருப்பதே நல்லது. உன்னால் ஒருவரை தூக்கிவிட முடியும் என்றால் முதலில் அதை உன்னிடமிருந்து தொடங்கு. உன்னை நீயே இழந்து யாருக்கு நீ உதவினாலும் காலப்போக்கில் நீ அவர்களாலேயே மறக்கடிக்கப்படுவாய். எப்போதும் உங்களை அனுசரித்து செல்லும் உறவுகளை ஒருபோதும் காயப்படுத்தாதீர்கள். அவர்களின் உறவு விலைமதிப்பற்றது. இழந்து விட்டால் மீண்டும் பெறுவது கடினம். யாரையும் கவர வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்கள்தான் எல்லோரையும் கவர்ந்து விடுகிறார்கள். மற்றவர்கள் கவனம் நம்மீது திரும்ப வேண்டும் என்று நினைப்பவர்களிடம் உண்மை கொஞ்சமும் இருக்காது. உண்மையானவர்களிடம் மற்றவர்கள் நம்மை கவனிக்கிறார்களா இல்லையா என்ற கவலையே கொஞ்சமும் இருக்காது. மனிதர்களை நம்பவும் வேண்டாம், சந்தேகப்படவும் வேண்டாம். இது ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள், நம் வாழ்வில் எல்லாம் அவர்கள் மூலமாக நடக்கிறதே தவிர எதுவும் அவர்களால் நடக்கவில்லை. நேரத்திற்கு தகுந்தாற்போல் மாறும் பச்சோந்தி குணம் கொண்ட உறவுகளோடு ஒட்டி இருப்பதை விட தன்னம்பிக்கையோடு தனியாக நின்று விடுவதே சிறந்தது. மனிதர்கள் தங்கள் சூழ்நிலைகளுக்கேற்ப புது புது அவதாரம் எடுக்கிறார்கள். அது தெரியாமல் நீங்கள் எல்லா மனிதர்களும் எப்போதும் ஒரே மாதிரிதான் இருப்பார்கள் என்று நினைக்காதீர்கள். உங்களுக்கு ஏமாற்றம்தான் பரிசாக கிடைக்கும். உங்களை ஒருவர் எவ்வளவு இழிவாக நடத்தினாலும் அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் கொஞ்சம் அமைதியாகவே இருங்கள். பதில் பேச எல்லோராலும் முடியும், ஆனால் அமைதியாக கடந்து போக பலம் வாய்ந்த மனதால் மட்டுமே முடியும். அன்பால் திருத்த முடியாததை அதிகாரத்தால் திருத்து, அதிகாரத்தால் திருத்த முடியாத ஒன்றை அன்பை கொண்டு திருத்து. எதை செய்தாலும் திருந்துவதற்கு வாய்ப்பே இல்லை என்று தெரிந்தால் அதை அப்படியே விட்டுவிடு. அந்த வேலையை காலம் சிறப்பாக செய்து முடிக்கும். இன்னொருவரை கட்டுப்படுத்தியோ கட்டாயப்படுத்தியோ உங்களுடைய எந்த ஒரு நோக்கத்தையும் அவர்கள் மீது திணிக்காதீர்கள். எல்லாம் சரியாக இருக்கும் என்று நினைப்பீர்கள், ஆனால் என்றேனும் ஒரு நாள் உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வீணாகிவிடும். எந்த உறவும் கடைசி வரையில் நிலைக்காது என்ற உண்மையை தெரிந்து கொள்ளும் போதுதான் வாழ்க்கையில் அமைதிக்கான வழியே பிறக்கிறது. பிறருக்கு பிடிக்க வேண்டும் என்பதற்காக விதவிதமான முகமூடிகளை அணிந்து கொள்ளும் நீங்கள் அது கழன்று விழுந்தால் எல்லோராலும் முழுமையாக வெறுக்கப்படுவீர்கள் என்பதையும் நினைவில் வையுங்கள். உங்கள் வாழ்வை மட்டும் நீங்கள் வாழுங்கள். எதற்காகவும் மற்றவர்களுக்காக உங்களை நீங்கள் மாற்றிக் கொள்ளாதீர்கள். நமக்கு பிடித்த ஒன்று மதிப்பில் சிறியதாக இருந்தாலும் நம் மனதில் சிறந்ததாகவே மதிக்கப்படும். ஒவ்வொருவரோடும் பழகுவதற்கு முன்பும் பழகியதற்கு பின்பும் உங்கள் நடவடிக்கைகளை கவனியுங்கள். அதில் கொஞ்சமும் முன்னேற்றம் இல்லை என்றால் நீங்கள் பழகும் பழக்கம் அர்த்தமற்றதாகும். யார் மீதும் அளவு கடந்த அன்பு வைக்காதீர்கள். அவர்களின் சிறு மாற்றம் கூட உங்களை அதிகம் காயப்படுத்திவிடும். நீங்கள் எவ்வளவுதான் விட்டு கொடுத்தாலும் சிலர் உங்களை புரிந்து கொள்ளவே மாட்டார்கள். அவர்களுக்காக வாழ்ந்து உங்கள் வாழ்வை இழக்காதீர்கள். சில இடங்களில் தேவையில்லாமல் பேசுவதை விட மௌனமாக இருப்பதே சிறந்தது. நம் மனதை புரிந்து கொள்ளாத ஒருவருக்கு நாம் பேசும் வார்த்தைகளும் ஒருபோதும் புரிய போவதில்லை.
ஒருவர் உங்களுடன் பேச நேரம் இல்லை என்று சொன்னால் அதை அப்படியே நம்பிவிடாதீர்கள். அவர்களின் முன்னுரிமை பட்டியலில் நீங்கள் இல்லவே இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எந்த சூழலிலும் பேசுவதற்கு சந்தர்ப்பத்தை தேடுவதுதான் சேர்ந்து இருக்க நினைப்பவர்களின் அன்பு. பேசுவதற்கான சந்தர்ப்பமே கிடைத்தாலும் அதை நழுவ விட்டு வேடிக்கை பார்ப்பதுதான் பிரிந்து செல்பவர்களின் இயல்பு. வாழ்க்கையில் இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எப்போதும் தெளிவாயிரு. உனக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்தாலும் சொந்தம் என்று சொல்லும் சில உறவுகளிடம் உதவி என்று ஒருபோதும் போய் நின்று விடாதே. உன்னுடைய அந்த நிலையை பார்க்கத்தான் சிலர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார்கள். உன் கஷ்டத்தை பார்த்து அதில் மகிழ்ச்சி அடைபவர்கள் யார் என்பதை அடையாளம் கண்டு நீதான் அவர்களிடமிருந்து விலகி இருக்க பழகிக் கொள்ள வேண்டும். ஒருவரை பழிவாங்க விரும்பினால் அவரை முதலில் அலட்சியம் செய்து விடுங்கள். அலட்சியம் செய்வதுதான் பழிவாங்குதலின் தொடக்கம். முழுமையாக பழி தீர்த்து கொள்ள அவர்களை மன்னித்து விடுங்கள். மன்னிப்புதான் பழிவாங்குதலின் முடிவு. எந்த உறவானாலும் அவர்களை நேசியுங்கள். யாராக இருந்தாலும் அவர்களை மதியுங்கள். ஆனால் ஒருபோதும் யாருக்கும் அடிமையாகி விடாதீர்கள். அது உங்கள் வாழ்வையே தலைகீழாக புரட்டி போட்டுவிடும். உப்பையும் உரிமையையும் அதிகமாக எடுத்துக்கொண்டால் உணவும் உறவும் பிடிக்காமல் தான் போய்விடும். எதுவும் அளவுக்கு மீறினால் பிடித்ததே கூட வெறுத்துத்தான் போகும். தேவையற்ற கோபத்தினால் பல நல்ல உறவுகளை தொலைத்து விடுகிறோம். நம்முடைய கோபத்தை நிதானமாக கையாள தெரிந்தால் அன்பான உறவுகளை அப்படியே தக்க வைத்துக் கொள்ளலாம். ஒவ்வொரு உறவும் நம் வாழ்வில் உதவக்கூடிய உறவுகள் தான். ஒவ்வொருவர் வாழ்விலும் உண்மையான உறவு என்பது கண்டிப்பாக இருக்கத்தான் வேண்டும். முட்டாள் என்ற பட்டம் கிடைப்பதற்கு அறிவு இல்லாமல் இருக்க வேண்டும் என்று அவசியம் இல்லை. சிலரிடம் அதிக அன்போடு இருந்தாலும் அந்த பட்டம் எளிதாக கிடைத்துவிடும். ஒருவரை ஒருவர் நேசித்து பின் மறந்தால் அது வெறும் நினைவுகள். ஒருவர் நம்மை விட்டு பிரிந்து சென்ற பின்பும் நேசித்துக் கொண்டே இருந்தால் அதுதான் உண்மையான உறவுகள். பொய்க்கு ஆரம்பம் இல்லை, ஆனால் நிச்சயம் முடிவு உண்டு. உண்மைக்கு ஆரம்பம் உண்டு, ஆனால் அதற்கு மட்டுமே முடிவே இல்லை. எப்போதும் உண்மைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். பொய் உங்களை நிம்மதியாக வாழ விடாது. உண்மை உங்களை ஒருபோதும் சாக விடாது. உங்களுடைய குறைகளையும் தவறுகளையும் உங்களிடமே சொல்பவர்களை ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். அவர்கள் உங்களிடமே அதை சொல்வது மற்றவர்கள் மத்தியில் உங்கள் தரத்தை குறைப்பதற்காக அல்ல, மற்றவர்களிடம் உங்கள் தரம் குறைந்துவிடக்கூடாது என்பதற்காக. நம்மை விட்டு எல்லோரும் விலகிவிட்டால் துயரத்தில் துவண்டு போய்விடக்கூடாது. யாரும் நெருங்க முடியாத அளவுக்கு நாம் உயர்ந்து காட்ட வேண்டும். ஒருவேளை விட்டு விலகியவர்கள் நம்மை தேடி வந்தால் அவர்கள் தொட முடியாத உயரத்தில் நாம் இருக்க வேண்டும். தன்னை ஓர் அதிபுத்திசாலி என்று எண்ணுவதே மனிதனிடம் உள்ள மிகப்பெரிய பலவீனம். எப்போதும் தன்னை மட்டும் அதிபுத்திசாலி என்றும் மற்றவர்கள் ஒன்றும் தெரியாதவர்கள் என்றும் நினைக்கும் எல்லோரும் தனிமையில்தான் தங்கள் வாழ்வை கழிப்பார்கள். அவர்களுடன் சேர்ந்திருக்கவோ அல்லது அவர்களுடன் பேசுவதற்கோ கூட யாரும் விரும்ப மாட்டார்கள். யார் விலகினாலும் நம் இயல்பு மாறாத வரை நமக்கு எந்த இழப்பும் இருக்காது. மற்றவர்களுக்காக நம் இயல்பை மாற்றிக்கொண்டே இருந்தால் கடைசி வரை நமக்கு நிம்மதியே இருக்காது. எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரமில்லை என்பதை அறிந்து உயிரும் நமக்கு சொந்தமில்லை என்பதை உணர்ந்து ஒரு நாள் உலகை விட்டு யாருக்கும் சொல்லாமல் செல்வதுதான் நாம் வாழும் இந்த உலக வாழ்க்கை. இதில் எதற்காக மற்றவர்களோடு மன சஞ்சலங்களும் சச்சரவுகளும்? இருக்கும் வரை எல்லோரிடமும் அன்பை மட்டும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நாம் விதைப்பதை மட்டும்தான் அறுவடை செய்ய போகிறோம். அப்படி இருக்க அவை ஏன் நல்ல எண்ணங்களாக இருக்கக்கூடாது? உங்கள் எண்ணப்படியேதான் உங்கள் வாழ்க்கையே அமையப் போகிறது. அதனால் நல்லதை மட்டுமே விதைத்து நலமுடன் வாழுங்கள். சில மனிதர்களை மனிதர்களாகவே மதிக்க தோன்றாது, சில மனிதர்களை தெய்வமாகவே மதிக்க தோன்றும். அவரவர் நடத்தைகளே உயர்வையும் தாழ்வையும் முடிவு செய்கிறது. நம் உறவுகள் எல்லோரும் பெரும்பாலும் உள்ளே விஷத்தன்மை கொண்டவர்களாகவும் வெளியே இனிப்பு பூசப்பட்டவர்களாகவும் தான் இருக்கிறார்கள். எல்லா மனிதர்களிடத்திலும் வெளியில் தெரியாத ஒரு முகமூடி உள்ளது. அதை அவர்கள் தேவைப்படும் இடங்களில் மாட்டிக்கொள்கிறார்கள். அவர்களின் தேவை முடிந்ததும் மறைத்து வைத்துக் கொள்கிறார்கள். உன் எதிரி உனக்கு எப்போதும் எதிரிதான். உன் நண்பன்தான் அடிக்கடி பரிசீலிக்கப்பட வேண்டியவன். பிறப்பால் தொடரும் உறவுகள் அல்லாமல் பிணைப்பால் தொடரும் உறவுகளே உன்னதமானவை.
வாழ்க்கை பயணத்தில் அடுத்தவர்கள் உங்களுக்கு கொடுக்கும் விமர்சனங்கள் சரியானதாக இருந்தால் திருத்திவிட்டு நகருங்கள், தவறானதாக இருந்தால் சிரித்துவிட்டு நகருங்கள். நீங்கள் தவறு செய்தால் அதை ஒப்புக்கொள்ளுங்கள், விரைவில் அதை சரி செய்து கொள்ளலாம். ஆனால் நான் தவறே செய்யவில்லை என்று சாதிக்காதீர்கள். பிறகு என்றுமே அந்த தவறை சரி செய்ய முடியாது, உங்களையும் நீங்கள் சரி செய்து கொள்ள முடியாது. பிறருக்கு அள்ளி கொடு, தவறில்லை, ஆனால் உனக்கும் கொஞ்சம் கிள்ளி வைத்துக்கொள். ஏனென்றால் உனக்கு தேவை என்று நீ கேட்கும் போது உன்னிடமிருந்து அள்ளி சென்றவர்களுக்கு உனக்கு கிள்ளி தருவதற்கு கூட மனம் வருவதில்லை. மற்றவர்களின் எல்லா தேவைகளையும் நீ பூர்த்தி செய்தால்தான் உனக்கு நல்லவன் என்ற பெயர் கிடைக்கும் என்றால் அந்த நல்ல பெயர் உனக்கு ஒருபோதும் தேவையில்லை. சிலரின் வாழ்க்கை என்னதான் திறந்த புத்தகமாக இருந்தாலும் அதில் மௌனமாக வாசிக்க வேண்டிய சில பக்கங்களும் இருக்கத்தான் செய்கிறது. கடனாக இருந்தாலும் சரி, அன்பாக இருந்தாலும் சரி, திருப்பி கொடுக்கும் வரைதான் மதிப்பு. உனக்கு நீ நல்லவனாய் இருந்தால் போதும், மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாய் தெரிந்தால் அது உன் தவறு அல்ல, அவர்களின் பார்வையில்தான் தவறு என்பதை புரிந்துகொள். நன்மை செய்தே பழக்கப்பட்டவர்கள் தீமை செய்ய நினைத்தாலும் அவர்களால் அதை செய்ய முடியாது. மகிழ்ச்சி இருக்கும் இடத்தில் வாழ நினைப்பதை விட நீ வாழும் இடத்தில் மகிழ்ச்சியை உருவாக்கு, உன் வாழ்க்கை நிறைவானதாக இருக்கும். உயிர் வாழ கற்றுக்கொள், அதுவே போதும். எவ்வாறு வாழ்வது என்பதை காலமும் சில உறவுகளும் உனக்கு கற்றுத்தந்துவிடும். யாரையும் பழிவாங்குவது வீரம் அல்ல, தவறு செய்தவர்களை மன்னித்து ஏற்றுக்கொள்வதே உண்மையான வீரம். உனக்கு சரி என்று பட்டதை சொன்னதற்காக யாரிடமும் மன்னிப்பு கேட்காதே, அது நீ உண்மையாக இருப்பதை நீயே மதிக்கவில்லை என்று அர்த்தமாகிவிடும். வாழ்க்கையில் எதுவுமே நிரந்தரமில்லை என்பதை உணர்ந்து கொண்டால் சந்தோஷங்கள் மட்டுமல்ல சில துக்கங்களும் கொண்டாட்டத்திற்குரியதுதான் என்பதை தெரிந்து கொள்வீர்கள். பிறர் காயங்களை எளிதில் கடக்கும் நாம் நம் காயங்களை கடப்பது மட்டும் கடினமாகி விடுகிறது. வெளி காயங்களை தாங்கிக் கொள்ளும் நம் மனதால் நம் மனதுக்குள் ஏற்படும் காயங்களை மட்டும் தாங்கிக் கொள்ளவே முடிவதில்லை. உன்னுடைய மன உளைச்சல்களை மற்றவர்களிடம் பகிரும் போது உனக்கு மன ஆறுதல் கிடைப்பது போல் தோன்றும். ஆனால் உன்னுடைய பலவீனத்தை தான் நீ மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்கிறாய் என்பதை மறந்துவிடாதே. பல சந்தர்ப்பங்களில் சிலர் உன்னை முட்டாளாக்கலாம், ஆனால் எந்த சந்தர்ப்பத்திலும் யாரும் உன்னை முடவனாக்கி விடாமல் பார்த்துக்கொள். சிரிப்பு வரும் அளவுக்கு பேசுபவர்களும் என்ன பேசினாலும் கோபப்படாமல் சிரிப்பவர்களும் கடவுளிடம் தவம் செய்யாமல் வரம் பெற்றவர்கள் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். நாம் செய்த தவறுக்கு கிடைக்காத தண்டனை செய்யாத தவறுக்கு கிடைக்கும் போதுதான் வாழ்க்கையே புரிய ஆரம்பிக்கிறது. 10 பெரியவர்கள் நடுவில் உட்கார்ந்திருக்கும் போது உதடுகளை பூட்டி வைப்பதுதான் நல்லது. அப்போதுதான் நீ 11வது பெரிய மனிதனாய் கருதப்படுவாய். அனைத்து உறவுகளுக்கு பின்னாலும் ஒரு தேவையும் சுயநலமும் இருக்கிறது. சுயநலங்கள் இல்லாத உறவே இல்லை என்பதுதான் மறுக்க முடியாத உண்மை. போலியாக பேசும் அதிக வார்த்தைகளை விட பேசாமல் இருக்கும் மௌனம் 1000 அர்த்தங்களை கொண்டிருக்கும். சிறப்பான பதில்களை விட சிந்திக்க வைக்கும் கேள்விகளே நமக்கு சில மனிதர்களை புரிந்து கொள்ளும் அறிவையும் அனுபவத்தையும் தருகிறது. எந்த உறவும் முடிந்தது என்று முற்றுப்புள்ளி வைத்து விடாதீர்கள். சூழ்நிலைகள் மாறும்போது எந்த உறவும் புதுப்பிக்கப்படலாம். நம் எண்ணங்கள் சரியானதாக இருந்துவிட்டால் நல்ல உறவுகளை நாம் தேடத் தேவையில்லை. அற்புதமான உறவுகள் அதுவாகவே அமைந்துவிடும். நம் கண்கள் சரியாக இருந்தால் இந்த உலகத்தையே நமக்கு பிடிக்கும். நம் நாக்கு சரியாக இருந்தால் இந்த உலகத்திற்கே நம்மை பிடிக்கும். கோபம் அல்லது மன அழுத்தத்தில் இருக்கும் போது நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நிச்சயம் தவறானதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உங்கள் உணர்ச்சிகள் மேலோங்கி இருக்கும் போது உங்கள் புத்தி சரியான முடிவுகளை எடுக்காது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். யாரிடமும் காயப்படாத வரை நம் மனம் அழகானதுதான். யாருடைய மனதையும் காயப்படுத்தாத வரை நம் சிரிப்பும் அழகானதுதான். யார் உண்மையான உறவு என்று தெரிந்து கொள்ள பணம் இல்லாத ஏழையாக சில நாட்கள் வாழ்ந்து பார். அப்போது தெரியும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்று. உன் கோபத்தை தூண்டி உன்னை கொந்தளிக்க செய்து பேசக்கூடாத வார்த்தைகளை பேச வைத்து உன்னையே குற்றவாளியாக்க வேண்டும் என்று நினைக்கும் உறவுகளுக்கு நீ கொடுக்க வேண்டிய ஒரே தண்டனை மௌனம் மட்டுமே.
ஒருவரின் கோபத்தை குறைக்க இன்னொருவரின் மௌனத்தை தவிர இங்கு வேறு சிறந்த வழிகள் என்று எதுவும் இல்லை. பக்குவப்பட்ட மனமும் மரத்து போன மனமும் தேவையற்ற எந்த உணர்ச்சிகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை. தேவை என்றால் வேலைகளை ஒதுக்கி வைத்துவிட்டு பேசுவதும், தேவையில்லை என்றால் வேலைகள் அதிகமாக இருப்பது போல் காட்டிக்கொள்வதும் தான் இன்றைய உறவுகள். பேசுகின்ற வார்த்தைகளும் பார்க்கின்ற பார்வைகளும் கூட மற்றவரை காயப்படுத்துகிறது என்றால், யாரையும் காயப்படுத்தாத மௌனங்கள் மட்டுமே மிகவும் சிறந்தது. பெரும்பாலான மனிதர்கள் அனுபவிக்கும் மன உளைச்சல்கள் தன்னை பற்றி யோசிப்பதை விட பிறரை பற்றி யோசிப்பதால் தான் ஏற்படுகிறது என்பதே உண்மை. யாருக்காகவும் எதற்காகவும் கவலைப்படாதீர்கள். ஏனெனில் நமக்காக யாரும் ஒருபோதும் கவலைப்படுவதே இல்லை. நம்மை சுற்றி எது நடந்தாலும் மகிழ்ச்சியுடன் கடந்து செல்லுங்கள். அதுதான் எல்லோருக்குமே நல்லது. வாழ்க்கையில் நமக்கு இரக்க குணம் வேண்டும் தான். ஆனால் எதுவும் ஒரு அளவோடுதான் இருக்க வேண்டும். அளவுக்கு மீறி இரக்கப்பட்டால் ஏமாற்றங்களும் காயங்களும் தான் மிஞ்சும். நல்ல குணம் கொண்ட யாரும் யாரையும் தரம் தாழ்த்தி விமர்சிப்பதில்லை. தரம் கெட்ட ஒருவரின் கண்களுக்கு யாரும் நல்லவர்களாக தெரிவதே இல்லை. அன்பு மிகுந்தவர் பேசும் மொழியில் மௌனம் கலந்திருக்கும். அறிவு மிகுந்தவர் பேசும் வழியிலும் மௌனம் கலந்திருக்கும். பேசுவது ஒரு திறமை என்றால், பேசாமல் மௌனமாக இருப்பது அதைவிட பெரிய திறமை. நம்மை அதிகமாக நேசிப்பவர்களுக்கு மட்டும்தான் நம் வார்த்தைகளை தாண்டி நம் மௌனத்தில் இருக்கும் ஆழமான அர்த்தங்களையும் புரிந்து கொள்ள முடியும். சில சூழ்நிலைகளில் நமக்கு பிடித்தவர்கள் மௌனமாக இருப்பது பேச தெரியாமல் அல்ல, நம் மனம் காயப்படும்படி எதையும் பேசிவிடக்கூடாது என்பதற்காகத்தான். சிலரது மௌனங்கள் சொற்கள் இல்லாத வார்த்தைகள் மட்டுமல்ல, அது வெளிவராத கண்ணீர் துளிகள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சிலரின் கோபம்தான் கொல்லும் என்றால் பலரின் அமைதி அதைவிட அதிகமாகவே கொன்று விடுகிறது. காரணம், அவர்கள் ஏசுவதும் இல்லை, பேசுவதும் இல்லை. சிலரின் மௌனம் பார்ப்பவர்களுக்கு திமிர் போல தெரியும். ஆனால் அவை வெளியில் சொல்ல முடியாத வலிகளின் வெளிப்பாடு என்பதுதான் உண்மை. தூய்மையான அன்பின் வெளிப்பாடுதான் நட்பு. நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை பறிக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனெனில் நீங்கள் அதை பறித்தால் அது இறந்துவிடும். உங்களுக்கு அதன் மீதான ஆசையும் முடிந்துவிடும். எனவே நீங்கள் ஒரு பூவை நேசித்தால் அதை அப்படியே விட்டுவிடுங்கள். அன்பு என்பது உடமையாக்கிக் கொள்வது பற்றியது அல்ல. அன்பு என்பது இருப்பதை அப்படியே ஏற்றுக்கொள்வது.